வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் சமைக்க போகிறது என்னென்னா புடலங்காய் தொக்கு. அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் புடலங்காயை நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு வானலில் எண்ணெயை ஊற்றி நல்லா காய வச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டு நல்லா புரிய விட்டுருங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் துவரம் பருப்பை ஆட் பண்ணிவிடுங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் ஆட் பண்ணி அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அது போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காயை ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிளறிடுங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி ஆட் பண்ணிக்குவாங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அப்போ தான் ஒன்றோட ஒன்று பவுண்ட் ஆகும், அப்போ தான் டேஸ்ட் கிடைக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தட்டை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சிடலாம். அப்புறம் அதை எடுத்து நல்லா கிளறி விட்ருங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காரம் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறுங்க. இந்த அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க லைட்டாக. இது வந்து பார்த்தோம்னா மல்லித்தூள் அப்புறம் ஆட் பண்ணுறோம். இது வந்து நண்பர்களே சாதத்துக்கு வந்து நல்ல ஒரு சரியான காம்பினேஷன், சாதத்துக்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். மற்றபடி சப்பாத்தி தோசை விட சாதத்துக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உப்பு எவ்வளோ தேவையோ டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் தண்ணி ஊற்றுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா மூடி வச்சிடறேன். நம்மளுக்கு இதை எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சோறு உலக்க ஊதிக்க வச்சுட்டேன். சாதத்துக்கு மிக சரியான காம்பினேஷன் நண்பர்களே. மறக்காமல் நீங்களும் இது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.